காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வணங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸ். அனிதா, ஜூலை மாசமே முடிய போது, ஆனா இன்னுமே வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம முழுமையா மீண்டு வரல அப்படின்னு தான் வந்து சொன்னோம். இதுக்கான கியூர் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் போற பசங்களா இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், டெய்லி ஓடிட்டே இருக்குமே, ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா, வீட்டுல எப்படா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ லைஃபே கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கு, வீட்லயே எல்லாருமே இருக்காங்க. இப்படி கம்ப்ளீட்டா வீட்லயே இருக்கிறதுனாலயோ என்னவோ எங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம மனநலம் அப்படிங்கிறது மூணு விஷயங்களை சார்ந்திருக்கும், சிந்திக்கிறது, உணர்றது அண்ட் செயல்படுத்துறது. இந்த மூணுல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுறதுக்கும் ஆலோசிக்கிறதுக்கும் மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், நன்றி. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். சோ டாக்டர், நீங்க வந்து மனநல மருத்துவ நிபுணரா இருக்கீங்க. ஜென்ரலா லேமேனுக்கு புரியற மாதிரி மனநலம்னா என்ன, மனநலம் வந்து எவ்வளவு முக்கியமானது? சோ இதுக்கு முன்னாடியே நம்ம நலம்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இப்ப ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது WHO உலக சுகாதார மையமே என்ன சொல்லுது அப்படின்னா, இது உடல் நலம் மட்டுமல்ல, இது வந்து மனநலமும் சார்ந்தது, அதே போல வந்து சமூகத்தோடு சேர்ந்து நிறைவா இருக்கிறது. இந்த மூணு விஷயங்கள் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுதுதான் நலத்தோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ மனநலம் அப்படின்றது ஒரு மனநோய் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை மட்டுமே இல்லை. நம்மளுடைய நாளுக்கு நாள் வர்ற சின்ன சின்ன அழுத்தங்களை யார் வந்து நல்லா சமாளிக்கிறாங்களோ அது வந்து ஒரு பிரச்சனையாக ப்ரலாங் ஆகி போகாமல் அதை இஃபெக்டிவாக ஒரு பாசிட்டிவ் கோப்பிங்கோட சமாளிக்க தெரிஞ்சவங்க, அதே சமயத்தில் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கிறவங்க, எனக்கு நோய் இல்லை ஆனாலும் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னு பல பேர் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபும் அதிகமாக இருக்கிறவங்க தன்னுடைய சமூக தோடு சேர்ந்து நிறைவாக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தான் தன்னுடைய எஸ்பெஷலி தன்னுடைய உணர்வுகளை நல்லா கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் தான் நல்ல மனநலத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே டாக்டர், அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஸோ இந்த காரணங்கள் பார்க்கும்பொழுது ஒன்று வந்து இது ஒரு அசாதாரண சூழ்நிலை, யாருமே இது எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி, நாளைக்கு என்ன நடக்கப்போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை, இது ஒரு முக்கியம். இரண்டாவது வந்து ஐசோலேஷன், தனித்திருத்தல் அப்படின்றது நம்ம பழக்கப்படுத்தாத ஒரு விஷயம். ஸோ இந்த சோஷியல் ஐசோலேஷன் அண்ட் ஆல்சோ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற இந்த தன்மை, நம்மளுடைய நார்மல் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் வந்து செயல்படுத்த முடியாத இந்த சூழ்நிலைகள், இந்த இதை இது எல்லாமே தான் ஒரு மனநல பாதிப்புகளுக்கும் ஒரு வேற அமைது. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தர் உடல் நலத்தோட இருக்காரா இல்லையான்றத அவரை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனநலத்தோட இருக்காரா இல்லையான்றத என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி மூணு விஷயங்களில் வந்து மாற்றங்கள். ஒன்று வந்து அவர்களுடைய உணர்வுகள், இமோஷன்ஸில் ஏதாவது மாற்றங்கள், தன்னுடைய எண்ணங்களில் தாட்ஸில் மாற்றங்கள், தன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள், இது மூணுத்திலையும் மாற்றம் இருந்தால் தான் ஒரு மனரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இதில் முதல் ரெண்டு விஷயங்கள், தன்னுடைய இமோஷன்ஸும் தாட்ஸும் வந்து நம்மளால் வந்து அவங்க சொன்னாலுடைய நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ முதல்ல வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கப்படுத்தணும், உங்களுக்கு மனசு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஏன் அப்படின்னு நம்ம கேட்குற அந்த பேஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் இரண்டாவது வந்து பார்க்கும் பொழுது நிறைய விதமான ஒரு வார்னிங் சைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே கலகலப்பாக இருக்கிறவங்க திடீர்னு சோர்ந்து போகிறது, தன்னை எங்கேயோ ஒரு ப்ரீ ஆக்கியுபேஷன், எதையோ ஒரு சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறது, ஆர்வம் இருக்கிற விஷயங்களில் திடீர்னு ஆர்வம் குறைஞ்சு போகுது, தூக்கத்தில் எடை குறைஞ்சு போகிறது, அப்பிடைட் டிஸ்டர்பன்சஸ், தன்னம்பிக்கை தளர்தல், இப்படின்ற பல விதமான சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இந்த மாதிரி முன்னாடி இல்லையே, இப்போ நிறைய விதத்தில் மாற்றங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு உங்கள் குடும்பத்தினரிடையோ இல்லைன்னா உங்கள் நண்பர்களிடையோ ஒரு மாற்றம் தென்பட்டால் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும் என்ன அப்படின்னு. ஓகே டாக்டர், அண்ட் மனம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது காமனாக மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க டாக்டர்? ஸோ நம்ம மன நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து காமன் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது, இரண்டாவது வகை வந்து சிவியர் மென்டல் இல்னஸஸ் அப்படின்றது. இந்த காமன் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னா மனச்சோர்வு நோய், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம், மனப்பதட்ட நோய்கள், ஆங்ஸைட்டி, அண்ட் அதுலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது, ஃபோபியா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பயம், சோஷியல் ஆங்ஸைட்டி, அந்த விஷயங்கள், ஆர் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், எண்ண சுழற்சி நோய், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து காமன் மென்டல் டிசார்டர்ஸ் வகையை சார்ந்தது. இதுதான் அங்கே பரவலாக காண்ற ஒரு விஷயம்.
சிவியர் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பாப்புலேஷனில் 1% தான் பாதிக்குது. இதை தான் மனச்சிதைவு நோய், பைபோலார் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து மனநோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் இந்த அதர் சைட் ஆஃப் த நார்மல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதை வந்து இதுவே வந்து ஒரு சின்ன சின்ன மன இறுக்கங்கள். ஓகே, இது நோய் இல்லை. நிறைய பேர் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் வாழணும் அப்படின்றதே வந்து ஒரு மிஸ் நார்மர். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக யாராலையும் இருக்க முடியாது. அண்ட் அது வந்து அது வந்து நார்மல்ஸு இல்லை. எல்லாருக்குமே அழுத்தங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த அழுத்தங்கள் வந்து அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், ஏன்னா அந்த அழுத்தங்கள் இருக்கிறதுனால நம்ம முனைப்போடு செயல்படுறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான். பட் நம்மளுடைய சேலஞ்ச் என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சரியான விதத்தில் நம்ம கோப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது வந்து. ஸோ இது வந்து ஒரு மனநல பாதிப்பு இல்லை, இது நார்மலாக. இப்போ நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முறையான உணவு பழக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மருத்துவர் சொல்கிற மாதிரி ஒரு மனநல மருத்துவராக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த நாளுக்கு நாள் வரும் இந்த இறுக்கங்களை, இந்த மன அழுத்தங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறது இட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிஹேவியர். அண்ட் வந்து நம்ம சொல்லும் போதும் சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்தது தான் மனித ஜாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் இயல்பு. கண்டிப்பாக இது எல்லாமே மனநோய் இல்லை. ஸோ அது வந்து ஆனால் இந்த வாழ்க்கை சுழற்சியில் வந்து சில சமயங்கள் இந்த அழுத்தங்களையே சிக்கி அந்த தேக்க நிலையில் நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த மனநல பாதிப்புகள் அப்படின்றது ஒரு நோயாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக டாக்டர், ஸ்ட்ரெஸ் பற்றி முக்கியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதுக்கு ஜென்ரலான காரணம் என்ன, எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மிகவும் யூஸ்டு அண்ட் ஐ திங்க் அப்யூஸ்டு டேர்ம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. அது என்ன ஒரு கானோட்டேஷனில் நம்ம சொல்கிறோன்னே நம்மளுக்கு புரியல. பட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னென்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய மனதிற்கும் உடலுக்கும் சவாலாக அமைகிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து தினம் தினம் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இந்த சின்ன சின்ன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுலேயுமே வந்து இரண்டு வகை இருக்குது. அதாவது வந்து துக்கமான விஷயங்கள், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லை, சந்தோஷமான விஷயங்கள் கூட ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சி ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பேர் இந்த மாதிரி, ஒரு ஜாப் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினிஷனில் தான் வருது. இது நம்மளுக்கு சவாலாக அமைகிற ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதெல்லாமும் ஸ்ட்ரெஸ். பட் இது யூ ஸ்ட்ரெஸ். இதே சமயத்தில் நம்ம இன்றைக்கி யாரோ நம்மளை திட்டாங்க, இல்லைனா நம்மளுக்கு ஒரு சரியான அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது தினம் தினம் நம்ம சந்திச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நடக்கும் பொழுது உடல் அளவில் அதை வந்து நம்ம மனசளவிலையும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு சில மாறுதல்கள், சில மாற்றங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுது. இது வந்து நம்மளுடைய ஓன் இன்ஸ்டிங்க்ட் மெக்கானிசம். இது வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மூளை வந்து நம்மளை இன்னும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்காக நம்மளை தயார்படுத்துறதுனால அட்ரினலின் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாகும், நம்மளுடைய ப்ரீதிங் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், நம்மளுடைய தசைகள் எல்லாம் ஒரு இறுக்கமாகும். இதெல்லாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாராலையும் ரிலேட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு தேர்வுக்கு போகும்பொழுது அந்த பரீட்சை அறைக்கு முன்னால் எப்படி ஒரு பதட்டம் இருக்கும், தட் இஸ் யுவர் நார்மல் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். அதே சமயத்தில் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுல கொஞ்ச நேரம், ஒரு 15 minutes into the எக்ஸாம் வந்து அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, அந்த வயிறு கலக்கிறது, இது எல்லாமே சரியாகி ஒரு சாந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். ஸோ இது நார்மல் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் நம்மளை தயார்படுத்திச்சு, அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுச்சு, உடம்பு வந்து சாந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் இது. ஓகே டாக்டர், அண்ட் இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லப்படுற மனப்பதட்டம் இதை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஸோ மனப்பதட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இது ஒரு பயம், இதுதான் வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் ஏற்படுறது இயல்பு. ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகும்போது அது வந்து ஒரு நோயாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரீ ஆக்குபேஷன், நாளைக்கு நடக்கிறத பற்றிய தொடர்ச்சியான ஒரு ப்ரீ ஆக்குபேஷன், இது வந்து மனசளவில் ஏற்படுற ஒரு மாற்றம். இதே மாதிரி இந்த ஆங்ஸைட்டினால் அடிக்கடி இதய துடிப்பு ஜாஸ்தியாகுது, பால்பிட்டேஷன்ஸு, வேர்த்து கொட்டுது, கை வந்து ஜில்லன் ஆகுது அப்படின்ற மாதிரி சில உடல் ரீதியான ஒரு மாற்றங்களும் ஆங்ஸைட்டினால் உண்டாகலாம்.
முக்கியமாக தூக்கம் சார்ந்த விஷயங்கள். அடிக்கடி வந்து படுக்கையிலேருந்து எந்திரிச்சு எனக்கு தூக்கம் வரலை, மனசில் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாமே ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்கிறோம். ஸோ ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனநோய்க்கும் உடலியல், உளவியல், சமூகவியல் அப்படின்னு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஸோ இதில் எது அப்படின்றது ஒரு மனநல மருத்துவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை கேட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராயறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், மனநலம் சார்ந்த நிறைய முக்கியமான விஷயங்களை டாக்டர் யாமினி கண்ணப்பன் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மனநல ஆரோக்கியத்துக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடையா இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோடையா இருக்கட்டும், எல்லாரோடையுமே அன்பா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கனெக்ஷனை நம்ம பில்ட் பண்ணோம்னா நம்ம மனநலமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆக்டிவாக எப்போதுமே இருக்கணும். வீட்டில் இருந்தபடியே ஒரு சில எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம், யோகா பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் டெஃபினட்டா மேம்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயங்களை படிக்கும் போது நம்மளுக்கு அந்த சிந்தனைகள், அந்த தாட்ஸ் மூலமா ஒரு மன அமைதி கிடைக்கும், அதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசன்ட்ல வாழணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு நாளை நினைச்சு இன்னைக்கு இருக்க நாளையும் நம்ம வந்து கெடுத்துக்காம இன்னைக்கு இருக்க பிரசன்ட்ட மட்டுமே என்ஜாய் பண்ணி நம்ம மனநலத்தை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அண்ட் அடுத்த விஷயம், நம்மள நாமளே கேர் பண்ணிக்கிறது. நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது மத்தவங்க கையில இல்ல, அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால மத்தவங்க நம்மள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மள நாமளே கேர் பண்ணி கரெக்ட். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சானாலே மனநலம் அப்படின்றது நிச்சயமா மேம்படும். அண்ட் அதே மாதிரி வந்து மன அழுத்தம், மனப்பதட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வந்து மனசோர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க, அதற்கான காரணம் என்ன? சோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்காது, மல்டி மோடல் அப்படின்னு சொல்றோம். முக்கியமா வந்து உளவியல் காரணங்கள், தன்னுடைய பர்சனாலிட்டியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், தன்னுடைய குணநல கோட்பாடுகள்ல ஒரு ப்ராப்ளம். சோ எதையுமே இது எதிர்மறையா பாக்குற ஒரு கண்ணோட்டம், இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி உளவியல். அதே மாதிரி உடலியல் காரணங்களும் இருக்கலாம். சம்டைம்ஸ் தைராய்ட் சுரப்பி வந்து கம்மியாக சுரக்கும் பொழுது கூட ஒரு டிப்ரெஷன் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சமூகவியல் காரணங்கள், சுற்றி நடக்கிற விஷயங்கள்னாலையும் மனசு வந்து சோர்வடையலாம். ஸோ ஒருத்தருக்கு இதில் ஒரு காஸ் இருக்கலாம், பலவிதமான காசஸ் வந்து இருக்கலாம். சொல்லி அழுதுவிட்டால் துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும், சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சொல்வதற்கும் ஆட்கள் இல்லை. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இவரா இப்படி செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம், அவருக்கு இவ்வளவு நண்பர்கள் இருக்காங்களே, ஆனா சொல்லி அழுவதற்கு ஒரு நண்பர் இல்லாததனால் தான் அந்த மன சோர்வு அப்படின்றது ஒரு நோயா வளர்ந்து அது வந்து ஒரு விபரீத முடிவுக்கு ஆளாகிறதுக்கான இதை நம்ம சுத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஷோ மூலமா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை ஒன் ஃப்ரெண்ட் ஹூ வில் ஜஸ்ட் லிசன் டு யூ. நீங்க சொல்றத கேட்கறதுக்கான ஒரு நபரை நீங்க அடையாளம் காண முடியுது அப்படின்னா அதுவே உங்களுடைய மனசுக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய ஒரு உதவி. நிச்சயமா டாக்டர், ரொம்ப அழகா வந்து கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள்லாம் வந்து சொல்றீங்க. நீங்க கண்ணதாசன் அவர்களுடைய பேத்தின்னு நாங்க கேள்விப்பட்டோம். கவிஞருடைய அண்ணன் பேத்தி தான், கவிஞருடைய எல்டர் பிரதர் ஏ எல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவரும் ப்ரொடியூசரா இருந்தார், அவருடைய பேத்தி தான். ஓகே டாக்டர், அண்ட் குழந்தைகளுக்கு கூட வந்து மனசோர்வு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஸோ குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், அது இந்த ஒரு பேண்டமிக் டைம்லையும் நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளுடைய வெளிப்பாடு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வெளிப்பாடு அடல்ட்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ வெரி காமன்லி வந்து இரிட்டபிலிட்டி, கோவம், சட்டு சட்டு ரொம்ப கோவப்படுறான், ஒரு அமைதியாக இருக்கிற குழந்தை திடீர்னு கோவம் ஜாஸ்தி, திடீர்னு அழுக ஜாஸ்தி. அண்ட் அதே போல் வந்து ஸ்கூல் நான் போக மாட்டேன், ஸ்கூல் ரெஃப்யூசல்னு அடம் பிடிக்கிறது. அண்ட் எப்போவுமே வந்து தன்னுடைய பெற்றோர்களை எப்போ சார்ந்து இருக்காத ஒரு குழந்தை இப்போ கிளிங்கிங் பிஹேவியர், எக்ஸசவாக பெற்றோரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இது. அண்ட் சம்டைம்ஸ் ரிக்ரெசிவ் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வந்து பிளாடர் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்ற போதும் சில சமயம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா படுக்கையிலேயே வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்ல பிளாடர் கண்ட்ரோல் அச்சீவ் ஆனதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மற்ற ஒரு விதமான வெளிப்பாடுகள். அண்ட் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து மனசு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இது உடல் ரீதியாகவும் வரும், வயிறு வலி, தலைவலி அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்கும் போது கூட இந்த குழந்தைக்கு மனசு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், அண்ட் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப மேஜராக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பைபோலர் டிசார்டர் அப்படிங்கிறது. இது எப்போல்லாம் வரும், இது வந்து இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்? நம்மளுடைய
பங்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கா, தன்னுடைய வேலைகளை வந்து சரியாக செய்கிறாரா, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக செய்கிறாரா அப்படின்றது தான். ஸோ நம்மளே வந்து ஒரு டயக்னோசிஸ் கொடுக்க வேண்டாம். இதனால தான் வந்து ஒரு அச்சப்படுறாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போனால் நம்ம பைபோலார்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தீவிர மனநோய்கள் வந்து ரொம்ப நாங்கள் பரவலாக பார்க்குறதில்ல. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன். பட் பைபோலார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இருமுனை கோளாறு, அதாவது இரண்டு வகையாக வந்து மனம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்குள்ளே போகும். ஒன்று வந்து மேனியா அப்படின்னு சொல்கிற மன எழுச்சி, திடீர்னு ஓவர் குதூகலம், ரொம்ப சந்தோஷம், உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் அந்த மேனிக் மூடை வந்து பிரதிபலிக்கிற ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு அதீத செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது வழக்கத்திற்கு மீறி தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு குறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும் பொழுது இது ஒரு மன எழுச்சியாக இருக்கலாம். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி மன வருத்தம், திடீர்னு அந்த ஃபேஸில் இருப்பாங்க, ஒரு சில மாதங்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்த ஃபேஸ் வந்து மனச்சோர்வு, திடீர்னு வந்து நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் வேர்த்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திரும்ப ஒரு அடி பாதாளத்துக்குள்ளே தன்னுடைய மூட் வந்து கீழே போகிறதும். ஸோ இது வந்து மாறி மாறி வர்றது தான் இருமுனை கோளாறு, பைபோலார் டிசார்டர்னு சொல்கிறேன். பட் இதில் திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டயக்னோசிஸ், இந்த லேபிள் நம்ம யாருமே நம்மளே பண்ணிக்கக்கூடாது. ஒரு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு மருத்துவர் சொல்லி தான் நம்மளுக்கு அது தெரியும். அதே போல் மனசும் வந்து மனநல பிரச்சனைகளும் நம்ம கண்டிப்பாக இந்த லேபிளிங்கை நம்ம நிறுத்தணும். சில பேர் பார்த்தீங்கன்னா செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடு பூட்டினதுக்கு அப்புறமா கூட திரும்ப திரும்ப வந்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, கரெக்டாக தான் பூட்டியிருக்கோமான். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து கை கழுவிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கொரோனா ப்ராப்ளம்லாம் இருக்குது, பட் இதுக்கு முன்னாடியே வந்து சும்மா சும்மா கை கழுவிட்டே இருப்பாங்க வந்து வந்து. அதெல்லாம் வந்து பைபோலாருக்குள்ளே தான் வருமா எப்படி? இல்லை, இது பைபோலாருக்குள்ளே வராது. இது மனப்பதட்ட நோய் ஒன்று, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம், எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய். ஸோ ஒரு முறை செஞ்சால் திருப்தி இருக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு இது. ஆனால் யூஸ்வலாக இது வந்து என்னென்னா, இந்த ஓசிடி அப்படின்ற ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், இதை வந்து நாங்கள் ஊமை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட வர்றதுக்கே பல வருடங்கள் ஆகும். ஏன்னா தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை தானே கட்டுப்படுத்திக்கணும்னு நிறைய முயற்சி செய்து அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க. ஸோ இதில் ஒப்சஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள், ஆக்சுவலி நல்ல எண்ணங்கள் வராது, தேவையில்லாத சந்தேகங்கள் நம்ம பூட்டிட்டோம் தெரியும், ஆனாலும் இந்த சந்தேகம் தன்னுடைய மனசில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் இன்ட்ரூசிவ் பர்சிஸ்டன்ட். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து தன்னுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படுது. ஸோ இதே சஃபர் பிகாஸ் ஆஃப் தட். ஆனால் குடும்பத்தினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோவப்படுவாங்க, ஏன் இப்படி செஞ்சுட்டே இருக்க, நிறுத்து அப்படின்னு. நிறுத்தக்கூடிய கட்டுப்பாடு அவருக்கு இல்லை. ஸோ இதுக்குமே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஓசிடி அப்படின்றதும் ஒரு பயாலஜி சம்மந்தப்பட்ட அந்த ரசாயன மாற்றங்கள் மூளையில் ஏற்படுது. செரட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து குறையும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்களும் செயலும் சுழற்சியாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் மனநல மருத்துவராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இதுக்கான மருந்துகள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது வந்து இதுக்கான குறிப்பிட்ட சில சிகிச்சை முறைகள், எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சைக்கோ தெரப்பியும் வந்து இதுக்கு இருக்கு. பட் இதில் முக்கியமாக என்னென்னா, அந்த அவேர்னஸ், இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்காரு, தன்னால் நிறுத்த முடியலன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்க்க வேண்டியது மிக அவசியம். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி வந்து ஜீரியாட்ரிக் மென்டல் கேர், முதியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது, எப்படி அவங்களை அணுகலாம்? எல்டர்லி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாலு விதமான டிஎ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனநோய்கள் அப்படின்னு மனசார்ந்த பிரச்சனைகள் வரும்போதும் முதல்ல டிப்ரெஷன். ஸோ முதியவர்கள்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக எம்டி நெஸ்ட் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்ட விட்டு போக 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 அந்த தனிமையே வந்து ஒரு மனசோர்வை ஏற்படுத்தலாம். அது வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது வந்து டெலீரியம். இதுவுமே வந்து ஒரு இது மனம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட். இது உடல் சார்ந்த ஒரு விஷயம். திடீர்னு வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஒரு சோடியம் லெவல் கம்மியாகிறதுனாலையோ, இல்லைனா நீர் சத்து கம்மியாகிறதுனாலையோ, இல்லைனா ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போதே ஒரு குழப்ப நிலைக்கு போகிறாங்க. அந்த குழப்பத்தை தான் டெலீரியம் அப்படின்னு சொல்கிறோம். பட் பெரும்பாலும் அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் வருவாங்க, ஏன்னா நல்லா இருந்தவர் திடீர்னு குழப்பமாக பேசுகிறாரு டாக்டர் அப்படின்னு. ஸோ இந்த டெலீரியம் அப்படின்றது ரொம்ப காமன் இன் எல்டர்லி. அதுக்கு அந்த உடல் சார்ந்த விஷயங்களை நம்ம சரி செஞ்சிட்டாலே இது சரியாயிரும். இது ரெண்டு. மூணாவது நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம், மூளை மழுங்கு நோய், டிமென்ஷியா அப்படின்னு. பட் எல்லா வயதானவர்களுக்கு கண்டிப்பாக டிமென்ஷியா வரணும் அப்படின்றது இல்லை. லெட்ஸ் நாட் ஈக்குவேட் ஓல்டேஜ் வித் டிமென்ஷியா. அதுவுமே வந்து சில பேருக்கு வந்து மூளை மழுங்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய அந்த மெமரிஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பழைய மெமரிஸ் இல்லை, நேற்று என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற வந்து அந்த மறதிகள் வந்து
வந்து வர ஆரம்பிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து டெலியூஷனல் டிசார்டர். இது ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறதில்ல ஒரு கற்பனை நோய். சம்டைம்ஸ் வந்து தன்னுடைய கண் பார்வை மங்களாக இருக்கும் பொழுதோ, தன்னுடைய காது கேட்கும் திறன் வந்து கம்மியாகும் பொழுதோ சில கற்பனை எண்ணங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நாலு டீஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எல்டர்லி அப்படின்னு பார்க்கும் பொழுது. பட் இதையெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக இந்த பேண்டமிக்கில் நம்ம பார்க்குறது வந்து பதட்டம். நிறைய வந்து ஜீரியாட்ரிக் பேருக்கு வந்து இந்த இப்போ ஒரு பயம், எனக்கு ஒரு எனக்கு இந்த தொற்று வந்துருமா. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது வயதானவர்களை தான் இது அதிகமாக தாக்குது, அவங்களுக்கு தான் அந்த வல்னரபிலிட்டி ஜாஸ்தின்னு சொல்கிற போது அந்த பயம் நிறைய வருது. அதே போல் வந்து மற்ற உடல் உபாதைகளுக்கு வந்து என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா, போனால் ஏதாவது வந்துருமா அப்படின்ற ஒரு பயம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அப் டு த ஃபேமிலி ஆல்சோ. இந்த பதட்டத்தை தணிக்கிறது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரிய ரோல் இருக்கு. அண்ட் இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு பயத்தோடய இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பயத்திலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும்னா என்ன பண்ணும் டாக்டர்? ஸோ முதல்ல வந்து இது மனசளவில் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியல, இதுக்கான தடுப்பூசி எப்போ வரப்போகுது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த அன்சர்டினிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. பட் இதில் முக்கியமாக ஒரு சர்டினிட்டியை இதுக்குள்ளே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்ம தூங்க போகிற சமயம், அந்த ஸ்லீப் டிப்ரைவ்ட் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறது, இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அதே மாதிரி வந்து நம்மளோ இந்த நியூஸ் எக்ஸ்போஷரையும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமானது வந்து சோஷியல் கனெக்டட்னஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிறோம், பட் இது இமோஷனல் டிஸ்டன்சிங் இல்லை. ஸோ அதனால் எவ்வளவுக்கு முடியுமோ நம்மளுடைய தொலைத்த நம்மளுடைய நண்பர்கள் இல்லைன்னா மறந்து போன நம்மளுடைய உறவுகளை வந்து பலப்படுத்திக்க வேண்டிய முக்கியமான சமயம் இது. ஸோ ஃபோனில் வீடியோ கால்ஸ் மூலியமாக எஸ்பெஷலி அந்த முகத்தை வந்து அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம பேசும்பொழுது மூளையில் வந்து நல்ல கெமிக்கல் சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு கட்டுப்பாட்டு இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது, இந்த ஹைஜீனை நம்ம ஃபாலோ பண்ணுறது, இந்த கை கழுவும் முறை, இந்த டிஸ்டன்சிங், மாஸ்க் வேர் பண்ணுறது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம செயல்படுத்தினாலே இந்த பயத்திலிருந்து இந்த உடல் நலம் மட்டுமல்ல இந்த மனநலமும் வந்து நம்மளுக்கு சீராக இருக்கும். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும் போதே வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்ற மாதிரி வாய் விட்டு பேசினால் மனநலம் மேம்படும் அப்படின்றது வந்து நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருது. உடல் நலமுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதே அளவுக்கு மனநலமுக்கும் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்றதும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்கள். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் அனிதா சம்பத். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ்.